வணக்கங்க. என் பேர் ஆதவா பாண்டியன். பிரான்மலைன்ற படத்தில் ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். பேசிக்காக நான் வந்து சினிமாவுக்கு புதுசு தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ணன் வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு உண்மை ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி இருந்தது. ரொம்ப டெப்த்தான ஸ்டோரின்றனால பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப லாங் டைம் எடுக்கணும், ஒரு 5-6 மாதன்றப்ப இருக்கான்னு என்ன நடிகன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். பண்ணோம், படம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரி ஒரிஜினல் ஸ்டோரிங்கிறனால ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் இருந்த மக்களே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க, ரியலாக இருக்கணும் அப்படின்றக்காக. அந்த ஸ்டோரி நடந்த ஏரியாவில் பிரான்மலைன்ற ஊர் தான் ஆக்சுவலாக. திருச்சியிலேருந்து மலைக்கோட்டை, இது புதுக்கோட்டை போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது. அங்கே இருக்க மக்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து தான் படத்தில் பாதி பேர் நடிச்சிருக்காங்க. பெரிய கேரக்டர்னால் வேலராமூர்த்தி, கஞ்சா கருப்பு, பிளாக் பாண்டி, முத்துக்கலை, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நடிச்சிருக்காங்க. ஹெவியான ஸ்டோரி, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி படங்கள் கதைகள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பாடல்கள் வந்து வைரமுத்தா எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு கதை கேட்டதுக்கப்புறம், ஃபஸ்ட்டு ஒரு பாடலாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. கதை கேட்டதுக்கப்புறம் எல்லா பாடலுமே நான் எழுதி தரேன், ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டோரி அப்படின்னா, என்னோடய பாடல்கள் வந்து கதையை தாங்கி நிற்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு பாடல்கள் எழுதினாரு. சிங்கர்ஸ் எல்லாம் பெரிய சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்க. உன்னிமேனன், வேல்முருகன், ஹரிச்சரன், பிரியதர்ஷினி, அவங்க முகேஷ், அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பாடல்களே வந்து ரொம்ப, நெக்ஸ்ட் வீக் ஆடியோ ரிலீஸ் இருக்கும், அப்போ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாடல்களே நல்லாயிருக்கும். அதில் இருக்க அம்மா சாங் வந்து மேபி இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் டிவியில் போடுவாங்க பாருங்கள். ரொம்ப அது ஒரு நேஷனல் அவார்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் கவிஞரே சொன்னார். நல்லாயிருக்கு, பாடத்தை விட பாடல்கள் சிறப்பாக இருக்குனாரு. ஆக்சுவலாக அவர் அப்புறம் தான் டைரக்டர் சொன்னார், பாடல்கள் எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அது மாதிரி 10 மடங்கு ரீச் ஆகும் அப்படின்னாரு. ஒரு சுப்பிரமணியபுரம் பருத்திவரன் அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி, இது உண்மை சம்பவம் தான். படம் பார்த்து வெளியில் போகிறப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லோரும் சொல்கிறது தான், பட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நாங்களும் புது சினிமாவுக்கு புதுசு தான், ஒரு ஆடியன்ஸாக தான் ஒரு இந்த ஸ்டோரியை கேட்டு பார்த்தோம். நல்லபடியாக நடிச்சிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.